நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இனிமேல் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. கம்பல்சரி ஒரு நபருக்கு ஒரு மொபைல் யூஸ் பண்ணியே தான் ஆகணும். அதுக்கு ரீசார்ஜும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டணமும் அதிகப்படியான கட்டணம், ஆனால் கம்பல்சரி ரீசார்ஜும் பண்ணியே ஆகணும். இப்போது ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், வோடாஃபோன், ஐடியா எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி நம்மளே ஒரு ஏர்னிங்ஸும் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த இதுலேயே அதுலேயே ரீசார்ஜும் பண்ணுவாங்க. இப்போ அதுலேயெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டான கமிஷன் வராது. அந்தந்த கம்பெனி நம்மளுக்குன்னு ஒரு கமிஷனை கொடுக்குறாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு 4 ரூபா வரைக்கும் கமிஷன் வந்து தர்றாங்க. இப்போ அதுலேயெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோன்பேலாம் அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் 50 ரூபாய்க்கு எந்த ரீசார்ஜ் பண்ணாலும் 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்களே ரீசார்ஜும் பண்ணி அதில் உங்களுக்கு உண்டான கமிஷனையும் எடுத்துக்கிற மாதிரி தான் அப்ளிகேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அந்த அப்ளிகேஷன் வந்து பேர் நான் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது, என்னை சுற்றி ஒரு 4-5 பேர்த்துக்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறேன், என்னுடைய ஃபேமிலியில் நான் 4 பேர்த்துக்கு 5 சிம்மு 6 சிம்மு அந்த மாதிரி இருக்குது, நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் இது பண்ணிகிட்ருக்கா, அப்படி ஓனாக தான் பண்ணிகிட்ருக்கா. அப்படி இந்த கம்பெனியில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வேணாலும் வாங்கிக்கலாம், அல்லது ரீட்டெய்லர் ஐடி வேணாலும் வாங்கிக்கலாம். ரீட்டெய்லர் ஐடிக்கு 3.20 ரூபாயிலிருந்து 3.50 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவங்க ரீட்டெய்லரை க்ரியேட் பண்ணலாம். அந்த ரீட்டெய்லர் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கும் கமிஷன் வரும். அந்த இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி. அது வந்து ஒரு 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் அமௌண்ட்டு வாங்குவாங்க, சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ரீட்டெய்லர் ஐடி ஃப்ரீ. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், இபி பில், ஃபாஸ்டேக் ரீசார்ஜ், மைக்ரோ ஏடிஎம் டிவைஸ் நீங்கள் தனிப்பட்ட முறையாக கம்பெனிலேயே பேசி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுபோக பயோமெட்ரிக், ஏஇபிஎஸ் ஆதார் நம்பர் வச்சு பணமும் நீங்கள் கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெலுக்கு, பிஎஸ்என்எல், ஃப்ரீ ஃபயர் கேமுக்கு கோடு, ஐடியா, ஜியோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி 4 ரூபா 20 பைசாவிலிருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். அதாவது 3 ரூபா 80 பைசாவிலிருந்து 4 ரூபா 20 பைசா வரைக்கும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் வரும். ரீட்டெய்லருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூபா 20 பைசாவிலிருந்து 3 ரூபா 40 பைசா வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வரும். இந்த மாதிரி மந்த்ரா டிவைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு தருவேன். அதாவது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆர்டர் போட்டு தர்றேன். இதில் ஏஇபிஎஸ் மைக்ரோ ஏடிஎம் டிவைஸும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், இபி பில்லும் கட்டிக்கலாம். மைக்ரோ ஏடிஎம் டிவைஸும் வேணாலும் இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1700 ல் இருந்து 1900 ரூபா வரைக்கும் இந்த ஏடிஎம் டிவைஸ், மினி ஏடிஎம் டிவைஸ் வருது. நீங்கள் இதில் எல்லா கார்டுமே அப்செட் பண்ணும், நீங்கள் எல்லா கார்டுமே ஸ்வைப்பிங் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கஸ்டமருக்கு பணம் இது பண்ணி கொடுக்கலாம். ஃபினோ பேமெண்ட் பேங்க்கினுடைய இதுவும் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வாங்கியிருக்கேன். நீங்கள் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டிவைஸ் தேவைப்பட்டாலும் சரி, இல்லாது ஐடி தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தர்றேன். பார்த்திங்க அப்படின்னா இதில் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கமிஷன் இருக்குது. 1000க்கு பார்த்திங்கன்னா 6 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் கமிஷன் வரும். உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக 15 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வரும். உங்களுக்கு இது தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வருங்காலத்தில் வந்து நம்பர், வாட்ஸ்அப் நம்பரே என்னுடைய தர மாதிரி நான் பண்ணுறேன். உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அந்த அப்ளிகேஷனில் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணித்தர்றேன். பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வாங்கி நிறையா ரீட்டெய்லர் ஐடி போட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்ட் டைம் ஜாபாக கூட இதை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இபி பில்லு, கேஸ் பில் பே பண்ணுறது, வாட்டர் பில் பண்ணுறது, ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணுறது, முக்கியமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பணம் அனுப்புறது இதிலேயே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐசிசி ஆட் மணின்னு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நீங்கள் வேலெட்டுக்கு அமௌண்ட் லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் இதுபோக இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது,
உங்களுக்கு மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 8 to 8:30 வரைக்கும் உங்களுக்கு கஸ்டமர் கேர் சர்வீஸும் தனிப்பட்ட முறையாக அவங்க பண்ணுவாங்க. நம்பர் இருக்குது, அவங்க பேசுவாங்க. நீங்கள் உங்களுக்கே உங்கள் வீட்டுக்கே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 240 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி திடீர்னு எப்போ வேணாலும் நியூஸில் அறிவிப்பாங்க, கட்டணங்கள் உயர்வு வந்து அறிவிப்பாங்க. நீங்கள் ஒரு நபர் 240 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஒரு 10 ரூபா இருக்குது. நீங்கள் ஒரு அதையே 10 டைம் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு பண்ணுறது நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஃப்ரீயாக உங்களதே பண்ணிக்கலாம். அதுபோகவும் பார்த்தீங்கன்னா சில நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வாங்கிட்டு ரீட்டெயிலர் ஐடி க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சில கமிஷனும் அதில் உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஐடி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரீட்டெயிலர் ஐடி ஃப்ரீ, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி உங்களுக்கு காஸ்ட் வர்ற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் டிவைஸ், பயோமெட்ரிக் டிவைஸ், எந்த டிவைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணி தரேன். இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.